எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். அது என்னன்னா ஆன்லைன் ஸ்கேம், அதாவது ஆன்லைனில் நடக்கக்கூடிய திருட்டு இல்லை ஆன்லைனில் நடக்கக்கூடிய மோசடி. இப்போ வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா திருட்டு வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஆட்கள் இல்லாத வீட்டுக்குள்ள புகுந்து நகை இந்த மாதிரிலாம் கொள்ளடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது காட்டு வழியில பெண்களோ இல்லை ஆண்களோ பணம் கொண்டு போகும்போது அதை வந்து வழிப்பறி பண்ணி திருடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மிரட்டி வாங்கிறது, பணம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சட்டம்லாம் கிரியேட் பண்ணி போலீஸ் பாதை இதெல்லாம் அதிகமாகி ரொம்ப வந்து இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ எது அதிகமாயிருச்சுன்னா ஆன்லைன்லேயே திருட்டு. ஸோ திருடனை நீங்க பார்க்க மாட்டீங்க, உங்களையும் திருடம் பார்க்க மாட்டான். ஆனால் ஆன்லைன்ல இந்த ஒரு திருட்டு வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் இதனால பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் சமீபமான காலத்தில் அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு. நம்மளோட தேவைகளை எல்லாமே வந்து ஆன்லைன்ல பூர்த்தி செய்யற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த பேசிட்டு இந்த ஃபோன் நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன், இந்த மைக்கு நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன், இந்த மைக்கு ஸ்டாண்ட் ஆன்லைன்ல தான் வாங்கினேன், இந்த பின்னாடி இருக்கிற ஸ்கிரீன் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற விதத்தில் எல்லாமே ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. இப்போ கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் கூட நிறைய பேர் ஆன்லைனில் பண்ணாங்க. பொண்ணு வந்து அந்த பக்கத்துலேருந்து இப்படி தலை நீட்டுவாங்க, மாப்பிள்ள இந்த பக்கத்துலேருந்து இப்படி தாலி கட்டிடுவார் வீடியோக்களில். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கூட ஆன்லைனில் வந்து போயிடுறாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கக்கூடிய இந்த மோசடி நபர்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்க, இப்போ சமீபமாக நடந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், அதை தான் இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து பேச போகிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்மளெல்லாம் யார் ஏமாத்துவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய பேர் தான் இதில் வந்து ஏமாந்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஏஜ் ஃபேக்டர்லாம் எதுவுமே கிடையாது. 18 வயசுக்கு மேலே இருந்தால் தான் ஏமாத்த, 18 வயசு கீழே இருக்கிறவங்க ஏமாத்த மாட்டாங்க, இல்லை 40 வயசு கீழே இருக்கிறமா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை ஏமாத்த மாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கு ஏஜ் ஃபேக்டர்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே ஏமாத்துவாங்க. ஒரு அடிப்படையான ஒரு ரீசன் என்ன, ஸ்மார்ட் போன் உங்க கையில இருந்தால் நீங்க ஏமாத்தப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் கலெக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒருத்தனை ஏமாத்தன்னா அவன்கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்காத, அவனுக்குள்ள இருக்கிற ஆசையை தூண்டு அப்படின்னு சதுரங்க வேட்டை படத்துல அந்த ஹீரோ சொல்றதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு ஏற்ற விதமாக தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ஸ்கேம் பண்றவங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர், ஒரு 18 வயசுல இருந்து ஆரம்பமே. ஸோ 18 வயசுல இருந்து ஒரு 50 வயசு இருக்கக்கூடியவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் 3 விஷயங்கள் தான் இருக்கும். ஒன்னு பொன்னாசை, பொருள், பண ஆசை, அப்படி இல்லைன்னா பெண்ணாசை. இந்த 3 விஷயத்துல தான் வந்து ஏமாறக்கூடிய சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறக்கூடிய இந்த ஆன்லைன் ஸ்கேம் கும்பல் வந்து இதுல தான் வந்து இவங்க வந்து ஸ்கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா லாட்ரி, அதை வச்சு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் எஸ்எம்எஸ்லாம் வரும், நமக்கு ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு வந்து லாட்ரியில் வந்து விழுந்திருக்கு. லாட்ரி டிக்கெட் ஆக்டிவாக இருக்கிறப்ப சொல்கிறேன், ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு வந்து விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும், அப்போ நீங்கள் அந்த 50,000 நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் உஷாராயிட்டாங்க. இப்போ இந்த லாட்ரி டிக்கெட்டை பேன் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா உங்களுக்கு வந்து லாட்டரியில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து சொல்லுவார், நான் லாட்ரியே கிடையாது, இல்லை இது வந்து அமெரிக்கன் லாட்ரி, ஓகே நான் அமெரிக்கா போனதே கிடையாது அப்படின்னு இவர் சொல்லுவார். அதுக்கு அவர் வந்து, இல்லை நீங்கள் ஏர்டெல் யூஸர் தானே, இல்லை ஜியோ யூசர் தானே, உங்களோட யூசருக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லாட்ரியில் நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கணும், 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த 5 கோடி ரூபா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அனுப்பி விட்டுருவோம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நித்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயிலாக இருக்கட்டும் இல்லை மெசேஜாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வந்துட்டே தான் இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூஆர் செலக்டர் ஃபார் 1 crore rupees அப்படின்னு ஒரு மெசேஜ், இல்லை உங்களுக்கு வந்து 5 கோடி ரூபாய்க்கு லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு வரும். நம்மகிட்ட வந்து பேலன்ஸே இருக்காது, அது வேற விஷயம், ஆனால் இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா பின்னாடி போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அவங்க கேட்கக்கூடிய டிமாண்ட் இதுதான், இப்படி உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா ப்ரைஸ் அடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க அதை வாங்கிக்கலாம் அப்படின்வாங்க.
சோ இல்லாதவன் 10 லட்சம் இல்ல அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுவான். ஆனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சரி நமக்கு தான் 1 கோடி ரூபாய் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் கொடுத்து 10 லட்சம் ஏமாந்துருவான். சோ இது ஒரு வகையான ஸ்கேம், இப்ப சமீபமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் சரியா. சோ அலர்ட்டா இருங்க, அந்த மாதிரி பணம் கேட்டா யாரும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஏன்னா எந்த ஒரு ரெபுடேட்டட் பேங்கும் எந்த ஒரு லோன் கொடுக்கறவங்க இந்த மாதிரி பணம் வந்து கேட்கவே மாட்டாங்க. அண்ட் முன்னாடி வந்து இந்த சிட்ட வட்டியில ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படின்னா மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுங்க, 10 மாசம் கழிச்சு உங்களுக்கு டபுள் மடங்கா திருப்பி தரேன். அப்ப மாசம் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10 மாசம் அது 10000 ஆயும், அவர் வந்து உங்களுக்கு 20000 ரூபாய் கொடுப்பாராம். சோ இதுல ஸ்கேம் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்கேம் இருக்கு. சோ அடுத்ததா அடுத்தபடியா என்ன ஒரு ஸ்கேம் அப்படின்னா, பெண்கள்ட்ட தான் இந்த ஸ்கேம் வந்து போகும். இப்ப சமீபம் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்றேன். இப்போ வந்து இப்ப இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பெண் அவங்களோட ஒரு ப்ரொஃபைலை வச்சு அவங்களோட ஒரு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் மாதிரி மெசேஜ் பண்றது, நான் வந்து இப்படி வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன், நான் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஸோ வந்து நான் வந்து உங்களை விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி தொடர்ந்து பேசுறது. அப்புறம் அவங்க பிடி கொடுக்காம பேசணும்னா அவங்கள சென்டிமெண்டா வந்து பிளாக்மெயில் பண்றது. இப்படி சொல்லுவாங்க, என்னோட மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க, அதனால நான் வந்து என்னோட மனைவி வச்சிருந்த இந்த தங்க நகை, என் மனைவி பேர்ல நான் போட்டு வச்சிருந்த 50 லட்சம் ரூபாய் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கே நான் அனுப்பி விடுறேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன் இல்ல நான் லண்டன்ல இருக்கேன் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் கூட, இல்ல அட்ரஸ் கொடுக்கலன்னா நான் சூசைட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றது. அப்போ என்ன பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு இன்டைரக்டா ஆசையை தூண்டுறாங்க. ரெண்டு பேருமே நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க, இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆசை, உனக்கு நான் வந்து என்னோட மனைவியோட நான் ரிங் வச்சிருக்கேன், இந்த ரிங்கே 10 லட்சம் ரூபா இதை நீ வச்சுக்கோ, US டாலர் 50 லட்சம் ரூபா மதிப்பில் இருக்கு இதையும் நீ வச்சுக்கோ, இல்லை லேட்டஸ்ட் ஐபோன் வச்சிருக்கேன் இதையும் வந்து என் மனைவி ஞாபகமா வச்சிருந்தேன் அதை என்ன உறுத்திட்டே இருக்கேன் நான் உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து ஆசை கிளம்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம், அப்போ அந்த பொண்ணு வந்து வீட்டு அட்ரஸ் கொடுத்துடுறாங்க. அப்ப இவரும் வந்து கொரியர் அனுப்புற மாதிரி அந்த கொரியர் அனுப்புற போட்டோ, அந்த கொரியர் அனுப்புற வீடியோ, அவர் இவர் இருக்கக்கூடிய விடுதி எல்லாத்தையுமே வந்து அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் அவர் கொரியர் அனுப்பி ஒரு 2 நாள் கழிச்சு வந்து ஒரு கொரியர் ஆபீஸ் வந்து போன் வருது இந்த பொண்ணுக்கு, அப்படி வந்து உங்களுக்கு வந்து லண்டன்ல இருந்து ஒரு கொரியர் பாக்ஸ் வந்து வந்திருக்கு, அதுக்குள்ள வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஐபோன் இருக்கு, 50 லட்சம் ரூபாய்க்கான US டாலர்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ இந்த கொரியரை வந்து நாங்க வந்து உங்க வீட்டுக்கு அனுப்புனா நீங்க வந்து கஸ்டம் டாக்ஸ் வந்து ஒரு 38000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வைக்கிறாங்க. சோ அந்த ஆசை, நமக்கு தான் வந்து ஐபோன் கிடைக்க போகுது, நமக்கு வந்து கோல்ட் ரிங் கிடைக்க போகுது, நமக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் US டாலர் கிடைக்க போகுதுங்கிற அந்த ஆசையில இந்த 38 ரூபாய் பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு வந்து தெரியல. சோ அந்த 38000 ரூபாய் கொடுத்துடுறாங்க. சோ கொடுத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாக்ஸ் வந்து அப்போ வந்துதான் கேட்டா அப்போ வராது. அப்புறம் 38000 கட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு டிமாண்ட், இது வந்து US டாலர் வந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உண்டானது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களால வந்து உங்கள்ட்ட உடனே கொடுத்துட முடியாது, இதுக்கும் நீங்க டாக்ஸ் கட்டணும், ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, சரி நமக்கு தான் 50 லட்சம் ரூபாய் வரப்போதுன்னு சொல்லிட்டு அந்த 2 லட்சம் ரூபாயும் கொடுக்குறாங்க. சோ உங்கள்ட்ட இருக்கு அதனால கொடுக்குறாங்க, இப்ப இல்லாதவன பிரச்சனையே கிடையாது, அவன்கிட்ட 38000 ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். அப்ப இருக்கிறதுனால அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 லட்சம் ரூபாயும் அவன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் மறுபடியும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க, பாக்ஸ் வந்துருவான், அந்த அவன் அனுப்பின அந்த கிஃப்ட் பாக்ஸ் வீட்டுக்கு வந்து எதிர்பார்க்கறாங்க, அப்பவும் வரல. சரி அப்போ வரல, சரி மறுபடியும் அந்த கொரியர் ஆபீஸ்க்கு கால் பண்ணு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கஸ்டம் ஆபீசர் வந்து இதை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாரு, நீங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இதை வந்து உங்க வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றாரு, இது இல்லீகல் மாதிரி தெரியுது, இல்லைன்னா போலீஸ்ட போயிருவேன் மிரட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பயந்து போன அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் எல்லாம் போக வேண்டாம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்பதான் இந்த பெண்ணுக்கே வந்து சுதாரிப்பு வருது, ஆஹா இது வந்து ஏற்கனவே 38000 ரூபாய் கேட்டிருக்காங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் கிட்ட காலி ஆயிருச்சு, இப்ப மறுபடியும் 5 லட்சம் ரூபாய் கேட்கறாங்கன்னு சொல்லி சுதாரிச்சு விசாரிச்சு பார்த்ததுல இது வந்து ஒரு ஃபேக் குரூப். அப்ப அந்த முதல்ல இந்த ஒரு லண்டன்ல இருக்கிற மாதிரி ஒரு பையன் பேசினான்ல, அவனும் ஃபேக். சோ டோட்டலி ஃபேக். சோ அது வந்து நம்பகத்தன்மை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த பையன் வந்து வீடியோ கால் பண்ணும்போது நல்ல ஒரு ராயலான ஒரு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி, இதான் எங்க அப்பா, இதான் எங்க அம்மா, இதான் தங்கச்சி, இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி, இந்த கொரியர் அனுப்புற மாதிரி, இது எல்லாமே உண்மையா இருக்கும். அப்போ உண்மையில லண்டன்ல இருப்பானான்னு கேட்டா லண்டன்ல இருக்க மாட்டான், இந்தியாவுக்குள்ளதான் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பான். சோ பெண்களை வந்து இந்த மாதிரி சென்டிமெண்டலா வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்கள்ட்ட வந்து பணம் முடுங்குறாங்க. சோ இவங்களை வந்து நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவங்களை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இவங்களை பிடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் சைபர் கிரைமுக்கு வந்து. சோ
முகம் தெரியாத நபர்கள்கிட்ட தயவு செஞ்சு எதுவுமே பேசாதீங்க. அவங்க என்ன பேசினாலும் அதுக்கு வந்து பிடி கொடுத்து பேசாதீங்க. இதுதான் தப்பிக்கிறதுக்கான முதல் வழி. அடுத்தபடியா, இப்ப பெண்ணா இருக்கும் பட்சத்துல வந்து சென்டிமெண்டா பேசி வந்து ஸ்கேம் பண்ணிடுறாங்க. அப்ப பையனா இருக்கும் பட்சத்துல, பையனா இருக்கும் பட்சத்துல எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இப்ப அந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு ஆண் வந்து சென்டிமெண்டலா பேசி இது பண்ணுவாங்க, அதே மாதிரி அந்த பையனுக்கு வந்து ஒரு பெண் வந்து பேசுவாங்க. இப்படி நான் வந்து நெதர்லாந்துல இருந்து பேசுறேன், இப்படி நான் வந்து தாய்லாந்துல இருந்து பேசுறேன், ஹாங்காங்ல இருந்து பேசுறேன், நான் வந்து ஒரு இந்தியன் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன், சோ அது நீங்களா இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன், சோ அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வந்து புகைப்படங்கள்லாம் அனுப்பி இதே மாதிரி பேசுறது. இப்படி நான் வந்து ஒரு பாக்ஸ் வந்து உனக்கு வந்து அனுப்பியிருக்கேன், ஒரு விலை, ஒரு விலை மதிப்பான ஒரு, இப்ப பசங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பசங்களுக்கு பிடிச்ச என்னது, பைக், ஹார்லி டேவிசன் பைக்கா இருக்கலாம், இல்ல ராயல் என்ஃபீல்டா இருக்கலாம், சோ வேற என்னது, சோ இந்த மாதிரி ஐபோன், ஐமேக், இந்த மாதிரியான லேப்டாப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கலாம், சோ அதை வச்சு இப்படி நான் வந்து உனக்கு ஒரு ஐமேக் வந்து அனுப்பியிருக்கேன் ஹாங்காங்ல இருந்து. அப்போ இதே ப்ரொசீஜர், அது வந்து உங்க வீட்டுக்கு ரிசீவ் ஆகும்னா நீங்க வந்து ஒரு 40,000 பே பண்ணணும். இப்போ கையில வந்து 10,000 கூட இல்லாதவங்க ஜஸ்ட் லைக் தட்டா முடிச்சிடும், அவ்வளவுதான், என்கிட்ட காசு இல்ல விட்டுருங்க அப்படின்னு போயிடுவான். ஆனா பணம் இருக்கக்கூடியவன், வேலை செய்யக்கூடியவன், பெரிய பதவியில் இருக்கணும், இது ஈஸியா வந்து டிராப் ஆகி அமர்ந்துருவாங்க. 40,000 கட்டுவாங்க, அப்புறம் 40,000 கட்டினா கட்டியும் அந்த லேப்டாப் கையில வருமானு கேட்டா அதுவும் வராது, அடுத்து மறுபடியும் இன்னொன்னு ஒரு வச்சு இது பண்ணுவாங்க, இன்னொரு கொஞ்சம் அமௌண்ட் கட்டி இது பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியா முகம் தெரியாத நபர்கள்கிட்ட கண்டிப்பா நம்ம வந்து சேட் பண்ணவே கூடாது, கண்டிப்பா நம்ம வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்கிடக்கூடாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அவங்களை திட்டவும் முடியாது, நம்ம திட்டோம், நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம போன் நம்பரை மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ என்ன ஒரே ஒரு சிங்கிளான ஒரு வழி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு முகம் தெரியாத ஒரு நபர்கள்ட்டே நம்ம வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்கிடவே கூடாது. ஸோ இவங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆசையை தூண்டி அதுல இருந்தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. இப்ப வந்து இன்னொரு, இப்ப சதுரங்க வேட்டை படத்திலே வரும், இப்ப முதல்ல வந்து அந்த மண்ணுளி பாம்பு, அந்த பாம்போட டோட்டல் மதிப்பே பாத்தீங்கன்னா 4,000 கூட இருக்காது, ஆனா இவர் முதலீடு பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா 10,00,000 அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம அதை விற்க போறது வந்து 2 கோடி ரூபாய்க்கு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏமாத்தி 10,00,000 இவனுக்கு பெனிஃபிட் ஆயிடும். சோ அதே மாதிரிதான், இதே மாதிரி மற்ற விஷயங்கள், ஒரு இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஃபண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துல ஏமாத்திடுவாங்க. ஸோ எனக்கு ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி, இந்த லிங்க்டின், நௌக்ரி, இந்த மாதிரியான ஜாப் தேடுற வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாப்ஸ் வந்து பார்ப்போம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து இருக்கும். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து லெட்ஸ் சே ஒய் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட பேர் ஒய் அப்படின்னா, அதே பேர்ல இவங்களும் வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அதே பேர்ல இவங்களும் வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ கிரியேட் பண்ணி நம்ம வந்து கான்டாக்ட் பண்றது, கான்டாக்ட் பண்ணி வந்து இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் வந்து எங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது, ஸோ நீங்க வந்து இப்படி வந்து கோயம்புத்தூரோ இல்ல சென்னையோ வந்து உங்களுக்கு வந்து ஜாப் லொகேஷன் இருக்கும், ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு கடைசியில் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து புக் பண்ணிருக்கோம், இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு 200 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 200 ரூபா தானேன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருவோம், 200 ரூபா தானேன்னு சொல்லிட்டு போட்டுருவோம், நானும் அப்படி போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு 200 ரூபாக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த லிங்க் வந்து வரவே இல்லை, லிங்க்கும் வரல, எனக்கு எந்த விதமான ஒரு அப்ரோச்சும் கிடையாது. நான் சொல்றது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, 6-7 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும், எந்த ஒரு அப்ரோச்சும் வரல, எனக்கு எந்த ஒரு கான்டாக்டும் வரல. சரி 200 ரூபாயோட போச்சேன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே அதை வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்ப இவங்க வந்து ஒரு குட்டி கும்பலா இருக்கிறதுனால நம்மகிட்ட 200 ரூபாயோட விட்டுட்டாங்க. நான் அதுக்கு மேல ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கேட்டாலும் நம்ம கொடுக்க போற ஆள் கிடையாது, அது வேற. பட் 200 ரூபாயோட போச்சேன் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டா. பட் இந்த மாதிரி இப்ப 200 ரூபா வாங்கின மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர்ட்ட அவங்க 200 ரூபா வாங்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு கம்பெனி இருக்குன்னா அதே பேர்ல இவங்க ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிருவாங்க. இப்ப அந்த கம்பெனி சென்னை கிண்டியில இருக்குன்னா இவங்க சொல்றது நாங்க சென்னை கிண்டியில இருந்து கால் பண்றோம் தான் சொல்லுவோம். ஆனா உண்மையில அந்த கம்பெனிக்கு நம்ம கால் பண்ணி கேட்டோம்னா அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இருக்கவே இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு நபர் அங்க வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்தது. இப்போ வேலை தேடி டிப்ரெஷன் இருக்கக்கூடிய இளைஞர்களா, உனக்கு வந்து நான் கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன், இபியில வேலை வாங்கி தரேன், இல்லை என்னோட மாமா வந்து இப்படி எம்எல்ஏவா தான் இருக்காரு, இந்த கட்சியில எம்எல்ஏவா இருக்காரு, ஒரு 5 லட்ச ரூபா கொடு, கரெக்டா உனக்கு வேலை வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க, யாராலையுமே இப்போ இருக்கிற காலத்துல வேலைலாம் வாங்கி கொடுக்க முடியாது, பரீட்சையில தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த பொன், பெண், பணம், இந்த 3 விஷயத்த வந்து அடிப்படையா வச்சு வந்து பயங்கரமான ஸ்கேம் வந்து நம்ம ஊர்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம நிறைய இதை பத்தி ரிசர்ச் பண்ணதுல வந்து மேகாலயால இருக்கக்கூடிய ஒரு குரூப் தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நெருங்குற டிஸ்டன்ஸ்ல இருக்க மாட்டாங்க.
இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, அதான் அதான் உங்க வீட்டு அட்ரஸ் கேட்கறதுக்கு காரணம், அதான் உங்களோட அட்ரஸ் லொகேஷன் கேட்கறதுக்கான காரணம் அதுதான். சோ அவங்களுக்கு வந்து எங்க இருக்காங்கன்னு தெரியாது, நம்ம எங்க இருக்கோங்கிற நம்ம இடம் கூட அவங்களுக்கு வந்து தெரியாது. சோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்தா அவங்க கிட்ட நீங்க வந்து எதுவும் ஹார்ஷாவும் பேசிட முடியாது, ஏன்னா நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் அவங்க மிஸ்யூஸ் பண்ற கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜஸ்ட் பிளாக் தம், அவ்வளவுதான். ஸோ ஃபார் ஃபர்தரா ஏதாவது ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சைபர் கிரைம்ல கூட நீங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ உஷாரா இருங்க, எந்த ஒரு விஷயத்திலயும் தப்பா வந்து மாட்டிக்கிடாதீங்க. அண்ட் இந்த மாதிரியா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் உங்க நம்ம கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர்லாம் தயவு செஞ்சு எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த ஆன்லைன் ஸ்கேம் வந்து பாத்தீங்கன்னா சைபர் கிரைமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனிங், ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஸோ அலர்ட்டா இருங்க, தெரியாத நபர்கள்ட்ட பேசுறத தவிர்த்துட்டாலே பாதி பிரச்சனை வந்து அவாய்ட் ஆயிரும் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ அலர்ட்டா இருங்க, தேவையில்லாத பிரச்சனை எதுலையும் மாட்டிக்கிடாதீங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபர்தரான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட சேர்த்து அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.